Now 12th mass example 3.1 directa vandu exercise example pora idoda introduction vandu we give it later oru video adukku vandu thaniya separate ah kudukuren inge vandu we are given alpha beta roots of this quadratic equation inda irubadi samanpaadinudaiya roots new ah oru quadratic equation oru irubadi samanpaadu kandupidikkanum adanudaiya roots vandu alpha plus beta then alpha plus 2 beta plus 2 So we know if alpha and beta are the roots of one equation, sum of the roots, product of the root. Moolangalin koodudal, moolangalin perukal. Sum of the root formula minus b by a, product of the root c by a. Ipo idhula vandu a enna? A 17, then b equal to 43, then c equal to minus 73. இதுதான் வந்து ஏபி அண்டு சி அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணு இங்கே மைனஸ் 43 ஸோ மைனஸ் 43 பை ஏ வேல்யூ 17 தென் சி இஸ் வாட் மைனஸ் 73 ஸோ மைனஸ் 73 பை 17 இப்போ நமக்கு ரிக்கயர்ட் ஈக்குவேஷன் வந்து நியூவாக வரக்கூடிய குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுடைய சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா 2 சாரி ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 அப்போ இதுக்கு சம் ஆஃப் த ரூட் திஸ் இஸ் சம் ஆஃப் த ரூட் இல்லையா இந்த ஒரு ரூட்டும் இந்த ஒரு ரூட்டும் ஆட் பண்ணுறோம் சம் ஆஃப் த ரூட் அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன வரும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 2 ப்ளஸ் 2 இங்கே 4 தென் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் என்ன ஆல்ஃபா இன்ட்டு 2 தென் சார் ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2 இது வந்து நம்ம செப்பரேட்டாக கண்டுபிடிக்கலாம் கேட்பாரு இப்போ இங்கே வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4 ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஏற்கனவே மைனஸ் 43 பை 17 ஸோ மைனஸ் 43 பை 17 இது வந்து ரூட் 1 அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் திஸ் இஸ் சம் ஆஃப் த ரூட் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் 2 தென் பீட்டா ப்ளஸ் 2 ஸோ மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா தென் 2 ஆல்ஃபா தென் 2 பீட்டா தென் 4 ஸோ ஆல்ஃபா பீட்டா 2 காமனாக எடுத்தீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4 வாட் இஸ் ஆல்ஃபா பீட்டா மைனஸ் 73 பை 17 ப்ளஸ் 2 பிராக்கெட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன மைனஸ் 43 ஸோ மைனஸ் 43 பை 17 தென் ப்ளஸ் 4 நீங்கள் எழுதிக்கலாம் இந்த எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும் 17 இல்லையா ஸோ மைனஸ் 73 மைனஸ் மல்டிப்ளை 2 மல்டிப்ளை பண்ண வரும் 86 தென் ப்ளஸ் இது இங்கே எல்சிஎம் வந்து 17 இங்கே ஒன்றுமே இல்லைன்னா என்ன அர்த்தம் 4/1 அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ 7/4 28 தென் 68 ஸோ மைனஸ் 73 மைனஸ் 86 9 மைனஸ் 159 தென் 68 1 தென் இங்கே என்ன வரும் 91 ஸோ மைனஸ் 91 ஸோ இதோட ஆன்சர் மைனஸ் 91/17 இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஸோ திஸ் இஸ் சம் ஆஃப் த ரூட் அண்ட் திஸ் ஒன் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஸோ ஹவ் யூ ஃபைண்ட் ஈக்குவேஷன் ஸோ ரிக்கயர்ட் ஈக்குவேஷன் Therefore, require quadratic equation. So, formula na x squared minus sum of the root x plus product of the root equal to 0. So, x squared minus sum of the root in a, is it? Minus 43 by 17. So, minus 43 by 17 x. Then, what is product of the root? Minus 91 by 17 equal to 0 cross multiply 17 x squared minus minus plus
43x இல்லையா இப்போ இங்க மீதி என்ன இருக்கு 91 ஈக்குவல் டு 0 அவ்வளவுதான் ஏனா டினாமினேட்டர் 17 மேல போனா என்ன ஆகும் நியூமரேட்டர் இட் பிகம்ஸ் 0 நான் அதில் கொஞ்சம் கால்குலேஷன் கசகசன்றது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் இங்கே சம் ஆஃப் த ரூட் வந்து இந்த இது வந்து கிவன் சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் இது ரிக்வயர்டு ஈக்குவேஷன் ஸோ ரிக்வயர்டு ஈக்குவேஷனுடைய சம் ஆஃப் த ரூட்டோட ஆன்சர் தென் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது அதனுடைய ஆன்சர் தென் ரிக்வயர்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வெறும் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதக்கூடாது ஸோ ரிக்வயர்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எக்ஸ்வயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் எஸ் plus product of the root equal to 0. So this is the answer.